குட் ஆஃப்டர்நூன் மெம்பர்ஸ். ரைட், இன்னைக்கு ஸ்டேட்டஸ் என்ன பார்க்கலாமா? நேற்று இருந்தவங்க வந்து நிறைய பேர் ஆக்டிவேஷன் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. சும்மா 152 தான். ஸோ அவங்களும் ப்ராப்பரான ப்ரூஃப் இல்லாதவங்க தான் இருக்குது, வெரிஃபை பண்ணிவிட்டு க்ளியர் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு நான் ரிப்போர்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு மோஸ்ட்லி எதுவும் இருக்காது, எல்லாமே ஜீரோ ஆகிட்டு இருக்கும். அப்கிரேட் கொடுக்குறவங்க அப்கிரேட் கொடுங்க, எலிஜிபிள் ஆகிருந்திங்கனா அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிடுவாங்க, பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஈவினிங் இல்லை நாளைக்கு மறுநாள் நம்ம ப்ரொஃபைல் எடிட் பண்ண ஆரம்பிச்சிடும். கன்ஃபார்மாக நாளைக்கு மறுநாள் கன்ஃபார்மாக எடிட் பண்ணலாம், மோஸ்ட்லி நாளைக்கு கூட எடிட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த பேன் கார்டு, என்ன பேன் கார்டு கொடுக்க போகிறோம், அந்த நேமில் இருக்கிற அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கா, இதெல்லாம் பார்த்து க்ளியராக ரெடி பண்ணி வச்சுங்க. இப்போ ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அதை சேஞ்சஸ் பண்ணவே முடியாது. அப்படி சேஞ்சஸ் பண்ணணும்னா அட்மினுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்து, ஸோ அதுக்கப்புறம் தான் சேஞ்சஸ் பண்ணணும். அட்மினுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரிக்வஸ்ட்டுக்கும் கண்டிப்பாக உங்கள் வாலெட்லேருந்து அமௌண்ட் எவ்வளோ டிடெக்ட் ஆகும். ஸோ அதே மைண்டில் வச்சுங்க. அதனால் இந்த பேன் கார்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரெக்டாக கொடுங்க. ஸோ எதையாச்சும் ஒன்று கொடுக்குறேன், பேன் கார்டில் தப்பு பண்ணி வச்சிருந்தாலும் அதுக்கும் அமௌண்ட் டிடெக்ட் பண்ணுவாங்க. அதனால் ஏதாவது கொடுத்து விட்டு போய் போதைக்கு அப்படிலாம் கொடுக்காதிங்க. ஸோ பேன் கார்டு உங்களுக்கு தான் இருக்கணும், அந்த பேரில் தான் இருக்கணும். ஸோ அதே நேமில் தான் பேங்க் நேம் இருக்கணும், சரிங்களா? பேங்க்கில் கொடுத்த நேம் ரொம்ப இம்பார்ட், யார் பேரில் இருக்குது அப்படிங்கிறது. சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் கரெக்டாக சேமாக கொடுங்க நீங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேமாக இல்லைனா அக்செப்ட் பண்ணாது, எரர் வரும். ஸோ அதை எடிட் பண்ணும்போது உங்களுக்கு நான் க்ளியராக சொல்கிறேன், ஓகே? ஸோ எனக்கு தேவையான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு க்ளியராக பேன் கார்டும் பேங்க் டீட்டெயில் நேமும் சேமாக வரணும், ஒரே ஆளுடைய இதாக இருக்கணும். அட் த சேம் டைம் பேன் கார்டு அத்தனை பேரும் கொடுத்துருக்கணும். ஸோ பேன் கார்டு கொடுக்காத பர்சன் யாராக இருக்கலாம் அப்படின்னா ஒரே ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்பிள் தான். ஸோ எஸ்பிஓவில் இன்கம் டேக்ஸ் சர்வீசஸ் அந்த ஃபார்மை அவங்க ஃபில் பண்ணவங்களா இருக்காங்க அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இங்கே பேன் கார்டு இப்போ கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ நம்ம சைடில் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க, அந்த கம்பெனி சைடில் ஓப்பன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக அது எனேபிள் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், பேன் கார்டு மறுபடியும் அப்டேட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஆக மொத்தத்தில் மற்ற எல்லாருமே பேன் கார்டு அப்ளை பண்ணணும். ஸோ அங்கே அப்ளை பண்ணாதவங்க யாராக இருந்தாலும் ஸோ மறுபடியும் உங்களால் என்ன பண்ண முடியாது, மறுபடியும் எடிட் ப்ரொஃபைல் ஆப்ஷனில் போயிட்டு பேங்க் டீட்டெயிலும் சேஞ்ச் பண்ண முடியாது, பேன் கார்டு டீட்டெயிலும் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகே? ஸோ யாராச்சும் பண்ணணும்னா கூட இன்றைக்கி வரைக்கும் டைம் இருக்குது, இன்னைக்குள்ளே அந்த பேன் கார்டு அப்ளை பண்ணுங்க. இல்லை நீங்கள் வெளியில் பண்ணுறீங்கனாலும் பண்ணுங்க, நாளை இல்லை நாளை மறுநாள் ஓப்பன் ஆச்சுன்னா அடுத்து ஒரு 4 to 5 days இருக்கும் எடிட் ப்ரொஃபைல் ஆப்ஷன், ஒரே நாளெல்லாம் நிற்க மாட்டோம், சரிங்களா? ஸோ அந்த 4 to 5 days கம்பல்சரி பேன் கார்டு டீட்டெயிலை நீங்கள் கொடுத்துருங்க, அது உங்களுடைய திறமை. அது நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ இது நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய வேலை. அதே மாதிரி உங்களுடைய வாலெட்டில் எல்லாருடைய வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை மற்ற வாலெட்டில் இருக்கிற வாலெட் ட்ரான்ஸ்ஃபர்னா என்னென்னு நியூ மெம்பர்ஸ் உங்கள் இன்ட்ரடியூசரை காண்டக்ட் பண்ணி கேளுங்க, கேட்டு அப்ளிகேட்டட் அக்கௌண்ட் வாலெட்டுக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுங்க. மினிமம் 500 இருந்தாலே போதும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுங்க, அதுவும் இம்பார்ட்டன்ட் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே, ஓகே? ரைட். ஸோ இந்த வேலையும் செஞ்சு வச்சுங்க. அந்த டைமிங்கில் உங்களுக்கு மறுபடியும் ரீஓப்பன் ஆகிற அந்த டைமிங்கில் வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்காது. நம்ம ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி ஒரு 5 to 10 days மேலாகும் வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கொடுக்குறதுக்கு, அதனால் இப்போவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுங்க. ஸோ அந்த அப்டேட் வாலெட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுக்க முடியும். அப்போ வந்துட்டு சார் அப்புறமா கொடுத்துக்கலாம்னு பார்த்து விட்டு சார் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அடுத்த பேட்ச் தான் நீங்கள் ரிக்வஸ்ட் எடுக்க முடியும். அடுத்த பேட்ச் எப்போ வரும், பிப்ரவரியில் தான் வரும் ரிக்வஸ்ட் கொடுக்குறது. அதனால் இப்போ என்னென்ன சொல்கிறோமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஸோ வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கங்க. மினிமம் 500 இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அதை விட கம்மியாக இருக்கிறவங்க ப்ராப்ளம் இல்லை. மினிமம் 500 மேலே இருக்கிற எல்லாருமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுங்க. ஃபுல்லாக என்ன இருக்கோ அப்படியே கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, தப்பு கிடையாது, ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரெடியாக வச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ண ஒன்றா 2 days ரிக்வஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிரும், ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிரும், சரிங்களா? அடுத்த பக்கம் இந்த பக்கம் ப்ரொஃபைல் எடிட் பண்ணுறது, பேங்க் டீடெயில் ஃபிக்ஸ் பண்ணிங்க, நம்ம இதை தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஒரு அக்கௌண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ண முடியும், 2 அக்கௌண்ட் யூஸ் பண்ண முடியாது. பேன் கார்டு 2 அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் 3 அக்கௌண்ட் வரைக்கும் மட்டும்தான். அந்த 3 அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் என்ன பேன் கார்டு கொடுக்குறீங்களோ அவங்க பேரிலே தான் பேங்க் டீட்டெயிலும் இருக்கணும், இதுதான் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ரைட். ஸோ நம்ம சைடில் பெருசாக ஒர்க் கிடையாது, அட்மின் சைடில் ப்ராப்பராக உட்காந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இன்றைக்கி நாளைக்குள்ள பேமெண்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடும், அந்த ஆகஸ்ட் மந்த்து சேர்ந்தால் ரிலீஸ் ஆகும். ஸோ ரிலீஸ் ஆனதும் அதுக்குள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும், நீங்கள் சம்மந்தப்பட்டவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். பேமெண்ட் ரெகுலராக போயிட்டு இருக்கல, கண்டினியூ பேமெண்ட் போயிட்டு இருக்காது, உங்களுக்கு தெரியும். சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் பார்த்து தெரிஞ்சுங்க. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக்கில் உட்காந்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் செக் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீக்கோ நெக்ஸ்ட் வீக்கோ உட்காந்து, ஏன்னா எல்லாருமே நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லாக பேமெண்ட் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் லிஸ்ட் எடுப்பாங்க, ரிட்டர்ன் லிஸ்ட் எடுத்து ரிட்டர்ன் வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கேன்சல் பண்ணுவாங்க, க்ளைம் பண்ணிடுவாங்க. ஸோ மீதி இருக்கிற அப்ரூவல் பண்ணுறது எல்லாமே இந்த தடவை மேன்லாம் பண்ணலாம்னு இருக்காங்க, ஓகே? மேனலாக பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஒரு ஆளாக பண்ணலாம்னு இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும்போது ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் எடுத்து அந்த ஸ்டாஃப் ஐடி போடுவாங்க. ஸ்டாஃப் ஐடி அங்கே காமிக்கல அப்படின்னா, ஓகே, இந்த குறிப்பிட்ட பீரியட், ஸோ அக்டோபர் ரிக்வஸ்ட் கொடுத்தவங்க அந்த நவம்பர் மந்த் ஃபுல்லாக பேமெண்ட் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பீரியடுக்குள்ளே அந்த ஸ்டாஃப் ஐடியில் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் எந்த ஒரு மெசேஜும் வரல அப்படின்னா, ஸோ அவங்களுடைய இது என்ன ஆகும், ஐடியை ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அடுத்த ஒரு மினிமம் நீங்கள் ஒர்க்கிங் ஆரம்பிச்சதுக்கப்புறம் மினிமம் ஒரு 10 to 15 days மேலே ஒர்க் பண்ண முடியாத மாதிரி ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. ஸோ இதுவும் நடக்கும். ஸோ அதனால் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ண, நெக்ஸ்ட் வீக் இந்த ப்ராசஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வீக் இல்லை, மேபி நாளை நாளை மறுநாள் கூட இருக்கலாம், சரிங்களா? இந்த வீக்லேயும் இருக்கலாம், ஆனால் கம்பல்சரி இது நடக்கும். ஸோ அதனாலே நான் முன்னாடி சொல்லிடுறேன், ஏன்னா ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் ப்ரூஃப் ஷேர் பண்ணணுன்றது மேண்டட்ரி, அது ஷேர் பண்ணணும் தெளிவாக. உங்கள் நேம், ஸ்டாஃப் ஐடி, என்ன ரிக்வஸ்ட், எப்போ ரிக்வஸ்ட் கொடுத்தீங்க, எப்போ வந்துச்சு, எவ்வளோ போட்டிங்க, எவ்வளோ வந்துச்சு, இதெல்லாம் தெளிவாக ஷேர் பண்ணணும், சரிங்களா? ப்ரூஃபோடு ஷேர் பண்ணலை, உங்கள் ஸ்டாஃப் ஐடியில் அங்கே எந்த ஒரு ப்ரூஃப் ரிசீவ் ஆகலை அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக உங்களுடைய இதெல்லாம் ஹோல்டு பண்ண வாய்ப்புகள் நிறைய நிறைய 99.9% வாய்ப்பு இருக்குது, எல்லாருமே வாய்ப்பு இருக்குது. இல்லை கொஞ்சம் பேர் தான் செக் பண்ணுறாங்கன்னா அது கொஞ்சம் பேரில் எத்தனை பேர் மாட்டீங்களோ அத்தனை பேரும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் முன்கூட்டியே நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன், ஓகே? அதில் வேறு என்ன இருக்குது, ஓகே, வேறு எதுவும் இம்பார்ட்டன் இல்லை. நம்ம சாட்டர்டே சண்டேவில் கண்டிப்பாக லைவ் வைக்கலாம், பேசலாம், அப்போ டீட்டெயிலாக பேசலாம். தேங்க்யூ. ஓகே, அதே மாதிரி ரெண்டு விஷயம், அது ஒன்று நமக்கு தேவையான இம்பார்ட்டண்டான விஷயம், இன்னொன்று நமக்கு தேவையில்லாத விஷயம். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்க சொன்னாங்க, மக்களுடைய விருப்பம் நம்ம சொல்லுவோம். ஒன்று என்னென்னா, கமெண்ட்ஸ் மூலமாக வந்த விஷயம், சார் நிறைய பேர் வந்து இந்த ப்ரொஃபைல் எடிட் ப்ரொஃபைல் ஆப்ஷன்ஸ் இப்போவே ட்ரை பண்ணுறாங்க சார், நெக்ஸ்ட் வீக்கு நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம், எப்போதுலேருந்து எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ எடிட் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி எடிட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, எடிட் ஆகாது, அப்டேட் ஆகாது, ஓகே? ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், ஆக்சுவலி மூணு விஷயம், ரெண்டாவது விஷயம் ஆல்ரெடி நான் சொன்னது தான்,
நெக்ஸ்ட் வீக்கு வெனஸ்டேக்கு மேலே அந்த எடிட் ப்ரொஃபைல் ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஆகும், சரிங்களா? நாங்கள் சொல்லுவோம். ஸோ அந்த டைமில் யாரெல்லாம் பேன் கார்டு இருக்கோ அப்டேட் பண்ணிக்கங்க. பேன் கார்டு இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணியிருக்கணும், எஸ்பிஓவில் இன்கம் டேக்ஸ் சர்வீசஸ் மூலமாக அப்ளை பண்ணிருக்கணும், சரிங்களா? ஸோ இது ரெண்டே கான்செப்ட் தான் இருக்கணும். வெளியில் நீங்கள் ஆல்ரெடி வெளியில் பண்ணுறீங்களா பண்ணு, ரெடியாக பேன் கார்டு வாங்கி வச்சிங்க, அங்கே அப்டேட் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ ஒரு பேன் கார்டு அதிகபட்சம் 3 ஐடி கொடுக்கணும். பழைய மெம்பர்ஸ்லாம் சார் நீங்கள் ஆல்ரெடி 7 ஐடி சொல்லுங்கள் சார், சரியா? ஆல்ரெடி 6 ஐடிக்கு தான் சொல்லணும், நீங்கள் அதை 7 ஐடியாக மாற்றிருங்க, சரி? ஓகே, நோ ப்ராப்ளம். பட் இருந்தாலும் அது பிரச்சனை, ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் இல்லீகலாக போயிட்டு இருக்கு. இந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம நடந்துக்கணும். ஆல்ரெடி நாங்கள் தான் சொன்னோன்றதுனால தான் ஒரு பேன் கார்டு ஒரு அக்கௌண்ட்டுக்கு தான் அப்படிங்கிற அந்த ரூல்ஸை போடாமல் நீங்கள் ஒரே பேன் கார்டு 2-3 ஐடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் விஷயம் என்னென்னு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, அந்த பேன் கார்டும் அதுக்கு யூஸ் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட்டும் சேமாக இருக்கணும். பேங்க் அக்கௌண்ட்டு கொடுக்குறது ஒருத்தருடையது, பேன் கார்டு கொடுக்குறது ஒருத்தர் இருக்கக்கூடாது. நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கிற விஷயம் இதுதான். இதுலேயும் கிளியராக இருங்க, உங்களுடைய அந்த பேன் கார்டு நேமும் பேங்க் அக்கௌண்ட் நேமும் சேமாக வரணும். சேமாக இருந்தால் தான் அப்டேட் ஆகும், இல்லைனா அப்டேட்டே பண்ண முடியாது உங்களால். அதற்கேற்ற மாதிரி புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனா கூட ஓப்பன் பண்ணி வச்சிங்க, திங்கள் செவ்வாய் புதன், சரிங்களா? புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு வரைக்கும் அந்த எடிட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே யாராச்சும் நான் வந்து இந்த பேன் கார்டு தான் யூஸ் பண்ண போகிறேன், இதே பேன் கார்டு தான் 2-3 ஐடி யூஸ் பண்ண போனால் அப்போ 2-3 அக்கௌண்ட் உங்கள் பேன் கார்டுக்கு இருக்கணும், அப்போ தான் யூஸ் பண்ண முடியும். பேங்க் அக்கௌண்ட் இல்லைனா என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பேர பெட்டர் பேன் கார்டு ஓப்பன் பண்ணி வச்சிங்க, ஈஸியாக இருக்கும் அவங்க பேரில். ஓகேவா? பேன் கார்டு ஒரே உங்களுடைய பேன் கார்டு டீட்டெயில் எஸ்பிஓ கொடுக்குறதுனால எந்த ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டட் இன்கமோ எதுவும் எந்த ஒரு இன்கமோ எதையுமே பாதிக்காது. டிடிஎஸ்ஏ கிரெடிட் ஆனாலும் பாதிக்காது. நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது, ஐடி ஃபைல் பண்ணும்போது தான் மற்ற நீங்கள் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் இன்கமோ மற்ற விஷயங்களோ பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்காது. எதுவாக இருந்தாலும் அது ஐடி ஃபைல் பண்ணும்போது மட்டும்தான். பேன் கார்டு டீட்டெயில் கொடுக்கறதுனாலயோ டிடிஎஸ் கிரெடிட் ஆகிறதுனாலயோ எதுவுமே ஃபைல் பண்ண, நான் ஆல்ரெடி ஐடி ஃபைல் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ எனக்கு அது பாதிப்பாகனா கண்டிப்பாக பாதிப்பாக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வேறு ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, வேறு ஒரு செக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணுறீங்கன்னா இங்கிருந்து டிடிஎஸ் கிரெடிட் ஆகிறது மேபி பாதிக்கப்படலாம். அப்போ டோட்டலாக வேறு ஒருத்தவங்க யூஸ் பண்ணுங்க. இதில் கிளியராக இருக்குது பேன் கார்டு பேங்க் டீட்டெயில் ரொம்ப கிளியராக இருக்கணும். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் ஒருத்தரும் பேன் கார்டு ஒருத்தரும் இருக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ அதனால் கிளியராக இருங்க. ஒரே பேன் கார்டு 3 அக்கௌண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் நாங்கள் சொல்லியிருக்கோம். அப்போ பேங்க் அக்கௌண்ட்டும் உங்கள்தே தான், 3 பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். ஒரே பேங்க் அக்கௌண்ட்டே யூஸ் பண்ணிக்கலாமா யூஸ் பண்ண முடியாது, பேங்க் அக்கௌண்ட் டிஃப்ரெண்ட் தான். இந்த விளக்கத்தை கொஞ்சம் யூடியூப்பில் போடுறவங்களும் சரி, நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுறவங்களும் சரி தெளிவாக ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு தான் நோட்டீஸ் போட கரெக்ட்.